சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் ஜெயராம் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். பீலமேடு தண்ணீர் பந்தல் பகுதிக்கு சென்ற வேட்பாளர் ஜெயராம் நெசவு தொழில் செய்யும் தொழிலாளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அப்போது அவர்களுடன் சேர்ந்து தறி நெய்தார். அதன்பின் ஒண்டிபுதூர் பகுதியில் இருசக்கர வாகனம் ஓட்டியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஆராத்தி எடுத்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். நான் செஞ்சல்லூர் உழவர் சந்தையை பொறுத்த மட்டிலும் கடந்த 30 வருடங்களுக்கு 35 வருடங்களுக்கு முன்பாக கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் மொத்தம் 960 வீடு இருக்குது. அது எல்ஐஜி, எம்ஐஜி, ஹெச்ஐஜி மூணு பிரிவாக இருக்குது. மூணு பிரிவில் சேர்த்து 960 வீடு, கிட்டத்தட்ட ஒரு 700 வீடுகளுக்கு நிலவுடமையாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவங்களுக்கு வீடு முதல்ல கன்வீனன்ஸ் டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு 100 வீடுகளுக்கு பணம் கட்டிட்டு ஆளுக்கு வேற ஆளுக்கு விற்றுட்டு போய் அவங்க வந்து ஆள் இல்லாமல் இருக்காங்க. ஒரிஜினல் ஓனர்ஸ் இல்லாமல் இருக்காங்க, செகண்ட் பர்ச்சேஸர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு லீகலாக டாக்குமெண்ட்டில் ஒரு 100 வீடுகள் மட்டும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய கட்டுப்பாடு இருக்குது. இது முழுக்க முழுக்க நிலவுடமையாளர்களுக்கு இது வீடு வாங்கினதுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. இருந்தாலும் கூட அந்த வீடுகள்லாம் சிதிலமடைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால நம்முடைய மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவங்களோடு நேரடியாக வந்து ஆய்வு செய்து அங்கே இருக்கக்கூடிய வீட்டு வசதி அதிகாரிகளை எல்லாம் அழைத்து ஆலோசனை நடத்தி குடியிருப்போர் நலச்சங்கத்தின் மூலமாக நம்முடைய வீட்டு வசதித்துறையினுடைய செயற்பொறியாளர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அவர் வந்து நேரில் பேச்சுவார்த்தை நடத்தி 3 கட்டங்களாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரை பார்த்தாங்க. குடியிருப்போர் நலச்சங்க சார்பில் கோரிக்கை வச்சாங்க. எங்களுக்கு இருக்கிற இடத்துலேருந்து 40% கூடுதலாக வேண்டியிருக்கு. அது வந்து ஜாயின் இன்ஜின் முறையில் பண்ணால் தான் பண்ண முடியும். இருக்கிற G+3 இருக்குது, G+3 கட்டித்தர முடியாது. ஏன்னா டாக்குமெண்ட் அவங்க ஒப்படைச்சாச்சு, குறிப்பிட்ட நபர்களுக்கு டாக்குமெண்ட் ஒப்படைச்சு அவங்களோட கட்டுப்பாடு இருக்குது. இது ஜாயின் இன்ஜின் கூட்டு வியாபாரம் முயற்சியில் ஒப்பந்தம் பண்ணால் மட்டும்தான் கொடுக்கறக்கு சாத்தியம் இருக்குன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுபோக அரசு சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 26% ஜாஸ்தியாக கொடுக்கணுருக்காங்க. பில்டிங் இப்போ என்ன ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ அந்த பில்டிங்லேருந்து 26% ஜாஸ்தி கொடுக்கணுன்றிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு அரசே வாடகை தொகையை செலுத்துட்டுருக்காங்க. அந்த வாடகை வந்து மாதம் ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை 2 வருஷத்துக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த பில்டிங் கட்டி முடிக்கும்போது கிரயத்தொகை வந்து அரசே செலவு பண்ணி கொடுத்துருக்கு. கிரய தொகை வந்து ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூணுமே அரசு பண்ண தயாராக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய வார்டு செயலாளர் வச்சுட்டு அங்கே ஒரு போலியான நலச்சங்கம் ஒன்று உருவாக்கி கொண்டு ஒரு 6 நலச்சங்கம் இருக்குது. அதில் வந்து இப்போ இருக்கிற லெவலில் G+3 கட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வீடு கட்டி ஒப்படைச்சாச்சு, அப்படி G+3 எப்படி கட்டி தர முடியும் கவர்மெண்ட்னால? கவர்மெண்ட் பண்ண அதாவது வந்து கூட்டு முயற்சியில் போனால் மட்டும்தான் பண்ண முடியாது. அதுக்கு வந்து அரசு தயாராக இருக்குது. பொதுமக்கள் நலன்கிறது அங்கே குடிய போகிற வீடு இருக்கக்கூடிய நிலைமை கருத்தில் கொண்டு அரசு தரப்பில் 26% கூடுதலாக தரங்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு வரி தரங்கிறாங்க. காலி பண்ணுறதுக்கு உண்டான தொகை 10,000 ரூபா தரங்கிறாங்க. கிரய செலவு பத்திரத்துக்கு உண்டான ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸம்ஷன் அரசு தரப்பில் தரன்றிருக்காங்க. அரசு செய்ய தயாராக நிலையில் உள்ளது.